அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் சிக்கன் சவர்மா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் அதனால் பொறுக்குமான சூட்டில் இருக்கணும் ஆரணதாக இருக்கக்கூடாது அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இதை ஆக்டிவேட் ஆகட்டும் போர் பவுலில் அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம் அதில் ஒன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சிதை மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம் இப்போது ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்தேன் ஈஸ்டை மாவுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கை அழுத்தம் கொடுத்து மாவை பிசையணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கணும் ஒரு பயஞ்சு நிமிஷம் பதிஞ்சு நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லாமா பசஞ்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போது நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி போன்ஸ்லாம் நீக்கிட்டு சதப்பகுதியாக நல்லா வெட்டி எடுத்துக்கணும் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரீதியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இது அப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நிறைய நிறைய ஆயில் சேர்த்தோன்னு சொன்னால் அதை அப்படியே ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஆகிடும் நமக்கு தந்தூரி சிக்கன் தான் கரெக்டாக இருக்கும் சவரமாக்கு அதனால் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூடி போட்டு சிக்கனை வேக வைக்க வேண்டாம் மூடி போட்டு வேக வச்சோன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சிக்கன் அதனால் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன் அந்த மாதிரி கரெட்டி பற்றி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு சார்கோலை ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை ஆன உடனே அதாவது சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆகிருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு சின்னதாக ஒரு சில்வர் கப் இல்லைன்னா ஒரு அலுமினிய கப் எடுத்துக்கலாம் அது சென்டரில் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ண சார்கோலை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நெய் இல்லைனா ஆயில் சேர்த்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க தந்திரி சிக்கனோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு பவுலில் பொடிசாக கட் பண்ண வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் குடைமிளகாய் மிளகாய் கட் பண்ண சேர்த்துருக்கேன் அப்புறம் கேரட் அதுவும் பொடிசாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீல வாகலை வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி பொடிசாவே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கோஸ் ஒரு கப் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு மூடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொதுசாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் இது கூட சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் நம்ம சவரமாக ரெடி பண்ணும்போது மேலே கூட நீங்கள் சிக்கன் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இது கூட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் மயோனோஸ் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மயோனோஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இதில் அந்த ஒரு கப் மயோனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை பார்க்கலாம் எவ்வளோது மாவு இசை வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு மாவை நம்ம உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க சின்ன உருண்டைகளாகவே இருக்கட்டும் ரொம்ப பெரிய உருண்டைகளாக இருக்கக்கூடாது மாதிரி நம்ம மாவு ஒட்டியாச்சு இப்போ நம்ம மாவு வளர்த்துக்கலாம் நம்ம மாவு வளர்த்துக்கலாம் மாவு வளர்க்கும்போது மெல்லிசாவே வளர்த்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இரு வளர்த்தோன்னா நம்ம சவரமா சாப்பிடும்போது அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் அதனால் மெல்லிசாவையும் மாவு வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி மெல்லிசா வளர்த்துக்கோங்க எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி வளர்த்து ரெடி பண்ணிக்கலாம் மாவு வளர்த்தாச்சு போர் இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா தவா ஹீட்டாக இருக்கணும் லேசானால் சொல்லி இருக்கக்கூடாது நல்லா ஹீட்டான உடனே நம்ம வளர்த்து வச்சுருந்த மாவை ஒன்றா அதில் சேர்த்து நம்ம சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் தவா ஆயிலெலாம் சேர்க்காம நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் நம்ம அந்த கூப்புஸ் ரெடி பண்ணும்போதே தெரியும் கரெக்டான பதத்தில் மாவு பசிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ உப்பி வருது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே சுற்றி எடுத்து ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுருங்க காற்று போகாமல் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதேமாதிரி ஆறுன பிறகு நம்ம ஒரு குசாக எடுத்து இந்த மாதிரி மயோனோஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி பண்ணிச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துடலாம் வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மேலே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கலாம் மைனஸ் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம் மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி ரோல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரியே நம்ம மைனஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸு சிக்கன் எல்லாமே வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியும் நம்ம ரோல் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மேலே மைனஸ்ன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் அதிகமாக ஆட் பண்ண தான் கிச்சனை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் இல்லை பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூலையை மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் மடித்து விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேக் பண்ணலாம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பட்டர் பேப்பர் சுற்றி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் சுத்தமாக வெளியாகாது அவ்வளோதான் நம்மளோட அரேபியன் சிக்கன் சவர்மா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது கஷ்டமே கிடையாது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்